இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழக அமைச்சரவை கூட்டம் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தது கூட்டம் முடிந்த பின் முதல்வர் ஸ்டாலின் லோக்சபா தேர்தல் குறித்து அமைச்சர்களுடன் சிறப்பு ஆலோசனை நடத்தியுள்ளார் அப்போது அமைச்சர்களுக்கு தேர்தல் பணி குறித்து ஆலோசனை வழங்கியதுடன் எச்சரிக்கையாகவும் பேசியுள்ளார் அவர் பேசியுள்ளதாவது லோக்சபா தேர்தலுக்காக கட்சி சார்பில் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது இக்குழு சார்பில் தொகுதி வாரியாக நிர்வாகிகள் கூட்டம் நடத்த சொல்லி உள்ளேன் தீர்க்க முடியாத பிரச்சினை இருந்தால் அதை குழுவின் கவனத்துக்கு எடுத்துச் சென்று தீர்வு காண வேண்டும் மாவட்ட அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் வெற்றிக்கான சாதக பாதக அம்சங்கள் குறித்து அந்த குழுவிடம் ஆலோசிக்க வேண்டும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாக வேண்டும் இந்த தேர்தல் வெற்றி நமக்கு மிக மிக முக்கியம் நாம் பங்கு வகிக்கும் ஆட்சி மத்தியில் அமைய வேண்டும் அமைச்சர்களாக இருக்கும் உங்களின் மாவட்டத்துக்கும் பொறுப்பு மாவட்டத்துக்கும் வெற்றிக்கு நீங்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் வெற்றியை நழுவுவிட்டால் அமைச்சர் பொறுப்பும் நழுவிவிடும் இதை மனதில் வைத்து செயல்படுங்கள் இந்த தொகுதியை கூட்டணிக்கு கொடுக்கக்கூடாது வேட்பாளராக வேறு நபரை போடுங்கள் என்றெல்லாம் என்னிடம் யாரும் வர வேண்டாம் அனைத்து தொகுதிகளிலுமே நானே வேட்பாளராக களமிறங்கி இருப்பதாக நினைத்து தேர்தல் வேலை பாருங்கள் திமுக ஆட்சியின் திட்டங்களால் மக்கள் நிறைய பயன்பெற்றுள்ளனர் அந்த வகையில் அவர்கள் திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஓட்டு போட தயாராக உள்ளனர் அதனால் தேர்தல் களம் கடுமையாக இராது எனவே கட்சிக்காரர்களையும் கூட்டணி கட்சியினரையும் ஒருங்கிணைத்து வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என ஸ்டாலின் பேசியதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்தன